மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அருண் சகோதரர் முத்துபாண்டி அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கும். தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிர் ஈந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி, இந்திய தேசம் 1950 குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1947 இயற்றப்பட்டது. 1955 இதே குடியுரிமை சட்டத்தை திருத்தி மாற்றி அமைத்தார்கள். அதன் பின்பாக 1955 பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சியே கிடையாது. ஆனால் 2019 தங்களுடைய மனு தர்ம சட்டத்தை இயற்றுவதற்கு பார்ப்பன கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் காஷ்மீரில 370 சட்டம் ரத்து, அதன் பின்பாக பாபர் மசூதியை இடிப்பு வழக்கில தீர்ப்பு, ராமர் கோயிலை 4 வானுயர கட்டுவோம் என்றார் அமித்ஷா. ஆனால் இங்கு தற்போது குடியுரிமை சட்டத்தை மாற்றி திருத்தி அமைத்திருக்கிறோம். இங்கே வாழுகின்ற எந்த இந்திய இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இல்லை என்கிறார் அமித்ஷா. ஆனால் பல்கலைக்கழகங்களிலே போராடிய மாணவர்களை, போராடிய இளைஞர்களை ஏபிபி என்கின்ற அமைப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பு, மாணவர் அமைப்பு உள்ளே புகுந்து காவல்துறை முன்பாகவே தாக்குதலை நடத்தியது. ஆனால் இதே ஐஐடியிலே பார்ப்பனர்கள் போராடிய போது ஒரு முறையேனும் எந்த காவல்துறையாவது உள்ளே சென்று ஒரு பார்ப்பனரை தாக்கியிருக்கிறதா? எஸ் வி சேகரை கைது செய்ய முடியாது காவல்துறை, பிச்சராஜா மீது பதிவு செய்ய முடியாத காவல்துறை, ஹைகோர்ட்டாவது மயிலாவது என்று பேசிய எச் ராஜாவெல்லாம் இன்று ஆயுதம் தாங்கிய காவல்துறையினுடைய அனுமதியோடு ஊரை சுட்டி கொண்டிருக்கிறான். அவன்தான் இந்த நாட்டிலே சிறுபான்மை, அத்தகைய சிறுபான்மை என்று சொல்கிறான். இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகம், இந்த நாட்டிலே குடிமுறையை அற்றவர்கள் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறான். இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் இங்கே போராட வரவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற துடிக்கின்ற பார்ப்பனர்களுக்கு எதிராகத்தான் இங்கே கூறி நிற்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நாங்கள் போராடவில்லை. நாம் தமிழர் கட்சி ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட போது இந்தியாவிலேயே எவரும் குரல் கொடுக்காத நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நாம் தமிழர் கட்சியும் தான் போராடியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சி வெறும் போராட்டத்திற்கான கட்சி என்ற வடிவமைப்பை தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் முதலிலே கவனத்திலிருந்து தளர்த்தி விடுங்கள். நாங்கள் அதிகாரத்திற்காக நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் எங்கள் கையிலே அதிகாரம் வரும், அதிகாரம் உங்கள் சட்டங்கள் எல்லாம் கிழித்தறிவோம். உங்கள் கட்சிகளுக்கு முன்பாகவே நாங்கள் பாராளுமன்றத்திலே அமர்வோம். அந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் இந்திய மனதர்ம சட்டத்தை ஏற்ற துடித்தாலும் அந்த சட்டத்தை கீழ்த்தறிய ஒரு துளியேனும் இந்த தமிழ் பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் வரை நிறைவேற்ற வரமாட்டோம் என்பதை கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம். சகோதரர் செந்தில் மல்லர் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறோம். செந்தபடி நடந்தேனே நற்றபடி செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழும் தானே, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. அன்னை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 1955 அமைக்கப்பட்ட குடியுரிமை சட்டம் இன்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மனித குலத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து இந்திய ஒன்றியங்கள் முழுவதுமாக இதற்கான மக்கள் திரள் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ் சமூகமும் அரசியலாகவும் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து விடாமல் தடுக்கிற நோக்கத்தில் இங்கே நடுவரசோடு இணைந்து கொண்டு அலைபேசியை கொண்டு போனீங்கன்னா
இந்த நிலையில் அன்னை தமிழ் உறவுகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்துத்துவம் எப்படியெல்லாம் தேசிய இனங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறது, புதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம். இதில் இருந்து தமிழ் தேசிய பேரினத்தை காக்கக்கூடிய கடமையும் பொறுப்போடும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நிலையில் இந்து மதம் என்பது வேறு, தமிழருடைய இறையியல் கோட்பாடு என்பது வேறு, ஆரிய பிராமணர்கள் என்பது வேறு, தமிழ் பார்ப்பனர்கள் என்பது வேறு என்கிற வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டு இந்துத்துவத்திலிருந்து வெறுமன இந்துத்துவத்தை வேறெடுப்போம் என்கிற வாய்ச்சவாடால் மட்டுமே இந்த திராவிட இயக்கங்களும் அவர்களது அடிவயிடுகளும் பேசிக் கொண்டிருந்த நிலையில், நாம் நம்முடைய கடமை இந்துத்துவத்தை வேறெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர் இறையியலை மீட்டெடுக்க வேண்டும், தமிழர் சமயம் இங்கே கட்டமைக்கப்பட்டால் மட்டுமே நம்முடைய மக்களை நாம் அணிதிரட்ட முடியும். அதை உள்வாங்கிக் கொண்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி பயணிப்பதை இன்றைக்கு தமிழ் சமூகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய இந்திர வழிபாட்டையும் ராவணன் வழிபாட்டையும் முருக வழிபாட்டையும் தமிழ் சமூகங்களுடைய ஐந்தினை வழிபாட்டையும் மீட்டெடுத்து தமிழ் நிலத்தில் இந்துத்துவத்தை அகற்றுவதன் மூலமாகவே நாம் பாதுகாப்பாக வாழ முடியும். இதற்கெல்லாம் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு அவதநிலையில், ஒரு இளநிலையில் இந்த தமிழ் சமூகம் இங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம்தான். அதை நோக்கி நாம் நகர வேண்டும், வேகமாக நம்முடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும், தமிழ் குடிகளை ஒருங்கிணைத்து இங்கே தமிழ் தேசிய அரசியலை சமைக்க வேண்டும். இந்த சூழலில் இன்றைக்கு நாம் அதிகாரத்தை நோக்கி இந்த தமிழ் இனம் இன்றைக்கு சின்னங்களாக இயக்கங்களாக இருந்து எழ முடியாத சூழலில் 2009 ஈழத்தமிழருடைய அந்த இன்னுயிருக்கு பின் அண்ணன் சீமான் அவர்களை இந்த இனம் இந்த சமூகத்திற்கு தந்து இன்றைக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பாக நாம் எழுந்து நிற்கிற போது, இன்றைக்கும் நம்மை ஆளுவதற்கு இந்துத்துவம் என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி RSS கும்பல்கள் இன்றைக்கு ரஜினிகாந்தை தான் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் முதல்வராக்குவோம் என்று அங்கே ஒரு சதி திட்டத்தை தேட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவர்களை ஆதரிப்புவதற்கும் எந்த ஒரு நன்மையும் பயக்காது. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியலை கைப்பற்ற நினைத்தால் அவர் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மண்ணிலிருந்து ஓடுகிற நிலை வரும். ஏன்னா பழைய கதை அவர் வந்து மறந்திருப்பாரு, இன்றைக்கு உள்ள தலைமுறை பிள்ளைகள் மறந்திருக்கும். பல முறை இந்த ஆசை அவருக்கு வந்தது, கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு ஆசை வந்தது. அன்றைக்கு தமிழினத்திற்காக ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நின்றார்கள். அவருடைய படை தளபதியாக மாவீரன், மதுரை மண்ணில் மாவீரன் இளஞ்செழியன் அவர்கள் அங்கே நின்ற போது கருப்பு கொடி காட்டி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அங்கே போர்க்குடியை உயர்த்திய போது அண்ணன் இளஞ்செழியன் தலைமையிலே வாள் கொண்டு விரட்டி கோடு போட்டு வெட்டி இரத்தக்கரை படிய வச்சு ரஜினிகாந்த் ரசிகர்களை விரட்டி அடித்த போது அன்றைக்கே ரஜினிகாந்துக்கு அந்த ஆசை போய்விட்டது, மீண்டும் வந்திருக்கிறது. ஆனால் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த இனத்திற்காக நின்றவர் இன்றைக்கு யாரோடு நின்று கொண்டிருக்கிறார் என்கிற வேதனை தான் நம்மை வாட்டுகிறது. ஆகவே இதையெல்லாம் தலைவர்களும் தமிழ் மக்களும் புரிந்து கொண்டு இன்னும் ஒரு அந்நியன் இந்த மண்ணை ஆண்டால் இந்த அழிவை தடுக்க முடியாது. நம்மை அணுவியல் அறிவியல் என்கிற வளர்ச்சி திட்டம் மூலமாக இந்த இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான மிகப்பெரிய சூழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் ஐயா பாண்டியன் அவர்களுடைய அந்த ஆய்வை இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் அறிவீர்கள். அந்த ஆய்வனுடைய மூலம் என்பது வரலாற்று தொடர்ச்சி, அதனுடைய விளைவு இன்றைக்கு கண் முன்னாடி 20-30 ஆண்டுகளுக்குள் ஒட்டுமொத்த தமிழினமும் அழிப்பதற்கான வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நமக்கான அதிகாரத்தை இந்த மண்ணிலே நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த வேளையில் எமது உறவுகளுக்கு நாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய செய்தி, 1968 வரை இங்கே பார்வர்டு பிளாக் கட்சி காங்கிரஸ் கட்சி தான் இங்கே அரசியலிலும் ஆட்சியிலும் இருந்தது. இன்றைக்கு அது மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டது. ஏனென்றால் தமிழ் நிலம் இந்திய தேசியம் பேசக்கூடிய எந்த ஒரு கட்சியையும் அனுமதிக்காது. வடநாட்டு கோதுமையை கொண்டு வந்து எவன் தமிழ்நாட்டில் நினைச்சாலும் அது முளைக்காது. இங்கே நெல்ல கூட நாங்கள் விளைவிக்க முடியாத நிலைமைக்கு என்னுடைய மண் பாழாய் போய் கிடக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு அந்த நிலையில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நம்மை ஏமாற்றி
அந்நிய மொழிக்காரர்கள் இங்கே திராவிட அரசியலை உருவாக்கி தொலைத்தார்கள். நாமும் ஏமாந்து தொலைத்தோம். இன்றைக்கு திராவிடம் என்கிற சொல் தமிழ் மொழியில் இல்லை, திராவிடம் என்று சொல்லக்கூடிய எவனும் தமிழன் இல்லை என்கிற புரிதலுக்கு நாம் இன்றைக்கு வந்து இனமாக எழுந்து நிற்கிற போது ரஜினிகாந்தை ஆள வைக்க துடிப்பது என்பது அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை நாம் முறியடிக்க வேண்டும். அன்போடும் பண்போடும் நாங்கள் ரஜினிகாந்த் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களுடைய நாட்டுக்குள் வந்து அரசியல் செய்வது, ஆட்சி செய்வது சரி என்றால் உங்களுடைய வீட்டுக்குள் ஒரு தமிழன் வந்து குடும்பம் நடத்துவது சரியாகும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவதற்கு இதை சொல்லல, உனக்கு எப்படி வலிக்கும் அது மாதிரி எங்களுக்கு வலிக்கும். இந்த வலியை உணர்த்துவதற்கு தான் நாங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே இனிமேல் 21 பிறக்க போவது ஐயா பாவனர் சொன்னதுதான் நடந்தது. பிராமணர் ஆட்சி நடப்பது திராவிடர் ஆட்சி, இன்றைக்கு நடக்கவிருப்பது இனிமேல் நடக்கவிருப்பது தமிழர் ஆட்சி. அதை நோக்கி நாம் நகர்வோம். இன்றைக்கும் தமிழர்கள் தான் ஆளுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எடப்பாடியும் ஓபிஎஸும் தமிழர்கள் அல்ல, அவர்கள் வந்தேரிகளின் வளர்ப்புகள். ஆகவே அவர்களை புறந்தள்ளி 21 தமிழர் அரசை நாம் கட்டமைப்போம். அண்ணன் சீமான் தலைமையில் நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எங்களது இதயம் அருமை அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி முத்தலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதாவது முத்தலாக்கு தடை சட்டம், காஷ்மீர் பிரச்சனை, தொடர்ந்து இப்போது இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் கடந்த தேர்தலின் போது நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம், அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்ற பிறகு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்திய மக்கள் தொகையில் பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகளை பெறவில்லை. அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், இந்தியாவினுடைய தேர்தல் முறையை மாற்ற வேண்டும். அதாவது விகிதாச்சார அடிப்படையில் தேர்தல் முறை இருந்திருந்தால் அவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. 40% வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி கூட அந்த விகிதாச்சார அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போவதற்கு வாய்ப்பு வரும். விகிதாச்சார முறையில் தேர்தல் முறை இருந்தால்தான் இதை மாற்ற முடியும். அதனால் அவர்கள் பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி செய்வதாக கூறுவது தவறு. இன்னொன்று சொல்லுகிறார்கள், பாராளுமன்றத்தில் அமித்ஷா சொல்லுகிறார், 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 9% இருந்தது, இன்று 16.5% உயர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். அதாவது 1947 9% இருந்தது, இஸ்லாமியர்கள் எப்படி அவருடைய அந்த ஜனத்தொகை கூறியது. நீங்கள் இந்து மதத்தை சரியாக வைத்திருந்தால், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீங்கள் இந்து மதத்தை வைத்திருந்தால் எப்படி இந்து மதத்தில் உள்ளவர்கள் இஸ்லாமியர்களாக மாறியிருப்பார்கள். உங்களுடைய மதத்தில் உள்ள பிழைதான் இஸ்லாமியர்கள் பெருகுவதற்கான காரணம். அதனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இன எதிர்ப்பு சட்டமாக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியா இன்று மிகப்பெரிய தொழில் நெருக்கடி. கிராமப்புற மக்களுக்கு வாங்கும் சக்தி இல்லை. உங்களுக்கு மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய உங்கள் அனல் மின் நிலையங்கள் 50% இன்று மூடி கிடக்கிறது. ஏனென்றால் மின்சாரத்துக்கு தேவையே இல்லை. அப்படி மோசமான ஒரு நிலை இருக்கும் போது இதையெல்லாம் மாற்றுவதற்காக இந்த குடியுரிமை மசோதா திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல அம்மையார் ஜெயலலிதா தேர்தலில் நிற்கும் போது அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க, இரட்டை குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர் ஜெயலலிதாவின் வழிவந்த இந்த அதிமுக அரசு அந்த ஈழத் தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமையை பற்றி வலியுறுத்தவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குடியுரிமை சட்ட மசோதாவை பாரதிய ஜனதா ஆட்சி திரும்ப பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இப்போது உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பல ஊர்களில் அதாவது வார்டு உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியின்றி தேர்வாகி கொண்டிருக்கிறார்கள். வெற்றியில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கமலஹாசனுக்கு இன்று உள்ளாட்சி தேர்தலில் நிற்க ஆள் இல்லாமல் அவர் தேர்தலிலே போட்டியிடவில்லை. அடுத்து வரப்போகிறார் ரஜினிகாந்த், ஒரே மாதத்தில் முதல்வராக வேண்டுமாம். அவருக்கும் இதே கமலஹாசனுடைய நிலைதான். 236 தொகுதியிலும் அவர்களுக்கு நிற்கிறதுக்கு
ரஜினிகாந்துக்கு ஆளே இருக்காது. அதனால் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக நாம் வெல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.